கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி தான். ஒயிட் ரைஸ்க்கு பக்கா சைடிஷ் வெண்டைக்காய் வச்சு ஒரு சூப்பரான மோர் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம். செம டேஸ்டா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு கால் கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். அரை லிட்டர் தயிர், சின்ன வெங்காயம் 100 கிராம், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ரெட் சில்லி 4 நம்பர், கொரியண்டர் சீட்ஸ் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், துவரம் பருப்பு 2 ஸ்பூன். வெண்டைக்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜெஸ்ட் கட் பண்ணிட்டு எல்லா வெண்டைக்காயும் இது போல கட் பண்ணி எடுத்துருக்கேன். மிளகாய், தனியா, துவரம் பருப்பு இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ ஊறின மிளகாவும் தனியாவும் முதல்ல மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அப்புறம் பருப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா தண்ணி விட்டு நைஸாக பெஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கணும். நான் இந்த வறுக்கில் அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கிறப்போ உங்களுக்கு நைஸாக மஞ்சி வந்துடும். இதோட இந்த பருப்பையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நைஸாக அரைக்க வேண்டாம் பருப்பு, குற குறன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பு பார்த்தீங்களா, இந்த மாதிரி குற குறன்னு இருக்கும். நைஸாக அரைக்க வேண்டாம். உப்பும் ஜீரகம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து சும்மா ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்துடுவோம். நைஸாக அரைக்க வேண்டாம், குற குறன்னு இதையும் அரைச்சிக்கலாம். இதோட ஒரு ஒரு அரை கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து இது போல் குற குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். தயிர் நல்லா கெட்டியாக இருக்குது. இது போல் ஒரு விஸ்க் வச்சுட்டு நல்லா ஃபிட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட மோர் கடையிற மொத்தம் இருந்தாலும் அதை வச்சு கடைஞ்சி எடுத்துக்கலாம். இந்த கட்டி இல்லாமல் கடைஞ்சி எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி லம்ஸ்லாம் இல்லாமல் கடைஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் ஸ்டவ்ல வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை சேர்த்து பார்த்தீங்களா, வெண்டைக்காய் அந்த வளவளப்பு தன்மையில் நல்லா வதக்கியாச்சு. இது வந்து அந்த கலர் மாறக்கூடாது, அந்த கிரீன் கலர் அப்படியே இருக்கணும். ஆனால் அந்த வளவளப்பு தன்மை போயிருக்கணும். மீடியமான ஃபயரில் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சோம்ல மிளகாய், தனியா, பருப்பு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். அரைச்ச விழுது சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரை அப்படியே வாஷ் பண்ணி அதில் ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா வெந்து வரப்போ ரொம்ப திக்காயிடும். இன்னும் கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மீடியமான ஃபயரில் பொதிச்சு வேகணும். இந்த நம்ம போட்ட பருப்பு, மிளகாய், தனியாலாம் பச்சை வாசனை போகணும். இந்த குழம்புக்கு தேவையான மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பல்லுப்பு 1 ஸ்பூன் பல்லுப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட சின்ன வெங்காயமும் பூண்டும் பச்சையாகவே தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே இடிக்கிற கல் இடிச்சுட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கொதிச்சு வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்பப்போ திறந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கும். ஏன்னா பருப்பு சேர்த்துருக்குறோம்ல, உங்களுக்கு வந்து அப்படியே அடி பிடிச்சிடும். பக்கத்தில் இருந்தே அப்பப்போ கிண்டி விடுங்க. இந்த டைத்தில் வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அப்படியே காய் அந்த குழம்புல வெந்து வரணும்.
குழம்பு நல்லா திக்க ஆயிடுச்சு காய் நல்லா வெந்து போச்சு இப்போ வந்து நம்ம மோர சேர்த்துடலாம் இது கொஞ்சம் புளிப்பு தயிரா சேருங்க அப்பதான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும் கலந்து விட்டுக்கலாம் மோர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்கி விடக்கூடாது எடுத்துடலாம் பார்த்தீங்களா அவ்வளோதான் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மோர் சேர்த்ததுக்கு அப்புறம் கொதிக்கி விடக்கூடாது ஒரு நிமிஷம் வச்சுட்டு நம்ம எடுத்துடலாம் குழம்புக்கு தாளிச்சுக்கலாம் இதுக்கு ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு போட்டுங்க அப்போ தான் அந்த மோர் குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் நல்லா 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் காஞ்ச மிளகாய் 4 கிள்ளி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெடிக்கட்டும் கறி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மோர் குழம்புல மோர் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் பபிள்ஸாக வரும் அந்த பபிள்ஸ் வரப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட்டீங்கன்னா அந்த குழம்பு அப்படியே திரிஞ்சு போயிட்டு தண்ணியாக போயிட்டு டேஸ்ட் எல்லாம் போயிடும் என்னோட கடாய் வந்து இரும்பு கடாய்ங்கன்றதுனால அந்த ஹீட் அப்படியே பேலன்ஸ் ஆகிக்கும் அதுக்காக நான் சீக்கிரமாகவே எடுத்து வச்சுட்டேன் நீங்கள் அந்த பபிள்ஸ் வரப்போ எடுத்துருங்க இரும்பு கடாய்னா கொஞ்சம் முன்னாடியே எடுத்து வச்சுருங்க அந்த ஹீட்லேயே அது பேலன்ஸ் ஆகிடும் சீசனிங் சால்ட்டு மட்டும் செக் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த மோர் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வெர்ஷனில் வச்சு காமிச்சிருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வைப்பாங்க பச்சரிசி தேங்காய் ஜீரகம் மிளகு பச்சை மிளகாய் சேர்த்து வைப்பாங்க நிறைய டைப் இருக்குது இது வந்து என்னோடய வெர்ஷன் ட்ரெடிஷ்னலாக வச்சு காமிச்சிருக்கேன் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும் அடைக்கு நல்லாயிருக்கும் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு குழம்பு ரெசிபியை ஒவ்வொருத்தரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து என்னோட கிராண்ட்மா ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. Thanks for watching. Bye.